ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலிருந்து 2ஆம் தேதி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு. அதில் என்னென்ன போஸ்டிங், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எலிஜிபிள், அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது ரிலேட்டடான எக்ஸாமுக்கும் நம்ம ஸ்பார்க்ஸ் கடமையிலிருந்து ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக TNMAWSB. ஸோ இதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம ஃபுல்லாகவே இதில் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த பேட்ச் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஹவ் சாலிடாக நமக்கு வந்து ஒரு 4.5 மந்த்ஸ் வந்து நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ டிப்ளமோக்கு கிட்டத்தட்ட 900 வேகன்சிஸ், டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 வேகன்சிஸ் வந்திருக்குது, அதாவது பிஇ முடித்தவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் இதே சிலபஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குமே இதை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் நாளையிலேருந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நாளையிலேருந்து இந்த TNMAWSB இந்த கோர்ஸுக்காகவே நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாமுக்காகவே இந்த கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கோர்ஸாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கோர்ஸாக வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து இருக்கும். ஸோ என்னென்ன நம்ம கவர் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும், ஸோ என்னென்னலாம் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஸோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த கோர்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7/02/2024 வெனஸ்டே. ஸோ கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், IEEE இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுமே அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஏஇ அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே வந்து சிவில் மெக்கானிக்கல் IEEE எலிஜிபிளாக இருந்தாங்க. அண்ட் ECEயுமே பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாம இந்த கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன மோடில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னை சைதாப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரெகுலர், ஈவினிங், வீக்கெண்ட் இந்த 3 பேட்டர்னில் வந்து நம்ம பேச்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரெகுலர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 to evening 5 வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இன் பிட்வீனில் உங்களுக்கு 1 hour லஞ்ச் பிரேக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மார்னிங் 10 to 5. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் செஷன் ஆர் டெக்னிக்கல் செஷன் இருக்கும். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஜிஎஸ்ஆர் டெக்னிக்கல் இருக்கும். ஸோ 3 hours ஜிஎஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துரும். அது ரிலேட்டடான டெஸ்ட் சீரீஸும் நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வந்து இந்த கோர்ஸோட உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுன்றது நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈவினிங் பேட்ச் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் 6 to 9 அப்படின்ற டைமில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈவினிங் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் சார், நான் வந்து எம்இ படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பிஜி பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஈவினிங் தான் டைம் படிக்க டைம் கிடைக்கும், ஆர் நான் வந்து இந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஈவினிங் தான் டைம் கிடைக்கும், நீங்கள் வீக்கெண்ட் பேட்ச் வந்து சார் ஈவினிங் பேட்ச் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது சார் எப்படி சார் அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஈவினிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலும் இருக்கும் ஜிஎஸ்ஸும் இருக்கும் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ வீக்கெண்ட் பேச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆன்லைனே நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது போக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம லாஸ்ட் டைம் TNPSC AEADக்கு நம்ம சிவில் அண்ட் மெக்கானிக்கல் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் IEEE இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, அதுவுமே நீங்கள் வந்து இந்த கோர்ஸோட உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ என்னென்னலாம் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுது அப்படின்னா பேப்பர் 1 டெக்னிக்கல் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, பேப்பர் 2 ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கான ஹார்ட் காப்பி புக் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் புக் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் OMR பேட்டர்னில் தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி கிளாஸ்லேயும் வந்து எவ்ரி டே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வந்து டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது போக அடிஷ்னலாக நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அதாவது
மாக் டெஸ்ட் மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு கண்டக்ட் பண்ணாலே, அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நம்ம தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன லாஸ்ட் டைம் 5 சிட்டிஸில் நம்ம கண்டக்ட் பண்ணோம், இந்த முறை 6 சிட்டிஸில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் அடிஷ்னலாக சேலம், இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூடட். ஸோ இது போக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அதாவது எம்சிக்யூ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் மட்டும் தனியாக இருக்கும், அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ரிவிஷன் செஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைவ் டிஸ்கஷன் செஷன்ஸ், இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ரிவிஷன் செஷன்ஸும் உங்களுக்கு இதிலேயே இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸோட உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ டிகிரி லெவல் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், டிப்ளமோ லெவல் ரெண்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நம்ம அகாடமி சென்னை சைதாப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி சென்னை சைதாப்பேட் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் கிளாஸ் ரூம் எல்லாமே வந்து அங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு கூட பார்க்கலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்குது. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸ் கம்மிங் சாட்டர்டே சண்டே ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணும், அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இன்ஸ்டியூட்டில் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்றைக்கு வரப்போகிறீங்க, உங்கள் நேமு, உங்களுடைய லொக்கேஷன், எங்கேருந்து வரீங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து, என்ன டிபார்ட்மெண்ட், இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஸோ ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.